துளாராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வரையில் இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துளாராசி நேயர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரியன் சனி ராகு இருப்பதனால் உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதுநாள் வரையில் இருந்த மருத்துவ செலவுகள் விலகி இனிமேல் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏதும் இருக்காது. சூரிய பகவான் 17ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பிரவேசம் செய்வதால் சனி ராகு சூரியன் மூவரும் ஒன்று சேர்ந்து சூரியன் நீச்சத்தில் இருந்ததனால் துளாராசி நேயர்கள் பலருக்கு உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நிலை மாறி இந்த வாரத்திலிருந்து அது படிப்படியாக குறைந்து மருத்துவ செலவுகள் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் அமைதி நிச்சயமாக உண்டு. குழந்தைகளால் பெருமை சேரும். கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு தேதிகள் 20, 21, 22 ஆகிய தேதிகள் சிறப்பானதாக அமைகிறது. வீடு வாங்குவது விற்பது, மனை வாங்குவது விற்பது, வாகனம் வாங்குவது அல்லது மாற்றுவது, புதிய வீடு குடித்தனம் செல்வது போன்றவற்றை நீங்கள் 20, 21 ஆகிய தேதிகளில் வியாபாரங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, புதிய வியாபாரம் தொடங்குவது போன்ற அனைத்து நல்ல செயல்களுமே நீங்கள் 20, 21, 22 ஆகிய தேதிகளில் செய்து முடிக்கலாம். இந்த வாரத்தில் நீங்கள் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு கூட்டு தொழிலாளிகளுடன் சிறு மன கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய பகவானின் பிரவேசம் விருச்சிக ராசிக்கு செல்வதனால் சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுடைய ராசியில் இருப்பதனாலும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறு பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி பௌர்ணமி தினத்தன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் மாலை சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் துலா ராசி நேயர்களுக்கு உடல் உபாதைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து தாமரை பூவினால் அர்ச்சனை செய்து கோதுமை தானம் செய்வது சாலச்சிறந்தது. அன்று மாலை 6 மணிக்கு மேல் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் பச்சரிசி தானம் செய்வதோ அல்லது நெல் தானம் செய்வதோ உங்களுடைய குடும்பத்திற்கு விசேஷமான ஒரு பரிகாரமாகும். குறிப்பாக துளாராசி நேயர்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தை உடல்நிலையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய உடல்நல கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் சரி மருத்துவ செலவுகள் உங்களது இல்லத்தில் குறைவதற்கு காலை சூரிய பகவானுக்கும் மாலை சந்திர பகவானுக்கும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் செய்யும் பொழுது உங்களது இல்லத்தில் உடல் உபாதைகளால் அவதிப்படுபவர்களும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் நிலவுவதற்கு இந்த இரு கிரகங்களுக்கும் பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு மனதிற்கு ஒரு பெரிய திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படுத்தும். திருமண தடை ஏதாவது இருந்தாலும் இந்த பரிகாரத்திலேயே சரியாகிவிடும். துளாராசி நேயர்களுக்கு மனதில் சந்தோஷமான வாரமாக இந்த வாரத்தில் கிரக நிலைகள் அமைத்து கொடுக்கும். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களும் 20, 21, 22 ஆகிய தேதிகளில் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யலாம். மிகவும் லாபமான நாட்களாக இந்த நாட்கள் அமைகிறது. துளாராசி நேயர்கள் குறிப்பாக விசாக நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அர்ச்சனை செய்து பௌர்ணமி தினத்தன்று மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஐயப்பனுக்கு அர்ச்சனை செய்தால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாகவே அமைகிறது.